வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜெய் ஸ்டோரி பாக்ஸ். இன்னைக்கு ஜெய் ஸ்டோரி பாக்ஸில் நாம் கேட்க போகிற கதை சரவணன் சூர்யா அவர்கள் எழுதிய மர்மமாக இருக்குது. இது ஒரு திகில் கிரைம் மற்றும் சஸ்பென்ஸ் நிறைந்த கதை. இவருடைய கதைகளை நீங்கள் தொடர்ந்து படிக்கணும்னு விரும்புனீங்கன்னா அவருடைய லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன், அதை கிளிக் பண்ணி அவருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் இவருடைய கதைகள் நான் நிறைய போட்டிருக்கேன், அந்த கதைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு விரும்புனீங்கன்னா பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் கதையை கேட்கலாம். மேலும் என்னுடைய சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்கிற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நாம் கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 1. கதவு தட்டும் சத்தம் கேட்டு கதவை திறந்த ரஞ்சனா எதிரில் கௌதம் இருப்பதை பார்த்து திருக்கிட்டாள். அவன் வெளியே நின்றபடி அவளையே பார்த்து புன்னகித்தவாறே கண்ணடிக்க, ஐயோ கௌதம், நீ எதற்கு இப்போ இங்கே வந்த? வீட்டில் யாரும் இல்லை, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? கௌதம், முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க ப்ளீஸ். ஏ ரஞ்சனா, ஏன் இப்படி பதட்டப்படுற? வீட்டில் யாருன்னு இல்லைன்னு தெரிஞ்சு தான் நான் வந்திருக்கேன். உங்கள் வீட்டில் எல்லோரும் கல்யாணத்துக்கு போயிருக்காங்க, எப்படியும் அவங்க திரும்பி வர இன்னும் 2 மணி நேரம் ஆகும். ஐயா அது வரைக்கும் உன் கூட தான் டூயட் பாடிக்கிட்டு இருக்க போகிறேன். கௌதம் சொல்ல. கௌதம், வேற வம்பே வேண்டாம், என்ன விளையாடுறீங்களா? முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, யாராவது பார்த்தா போச்சு. ரஞ்சனா, ஏன் என்னை இப்படி விரட்டுற? ஒரே ஒரு 5 நிமிஷம் உங்கூட பேசிட்டு நான் உடனே கிளம்பி போயிடுறேன். சொல்லிக்கொண்டே உள்ளே வரப்போனவனை தடுத்தாள் ரஞ்சனா. கௌதம் ப்ளீஸ், நம்ம காதலை வெளியில் வச்சுக்குவோம், வீட்டில் வேணாம், முதல்ல நீங்கள் கிளம்புங்க. இல்லை ரஞ்சனா, இன்னைக்கு உன் கூட நான் தனியாக 2 வார்த்தையாவது பேசிட்டு தான் போவேன். கௌதம் பிடிவாதமாக சொல்ல ரஞ்சனா தயங்கினாள். இவன் போக மாட்டான் போலிருக்கு. சரி, 2 நிமிஷம்தான், சீக்கிரம் கிளம்பி போய்விட வேண்டும். அவளை கொஞ்சம் வந்த கௌதமுக்கு இந்த வார்த்தை போதாதா? கௌதம் ஒருவித துள்ளலோடு உள்ளே போக போனவனை தடுத்தாள். கௌதம், இரு, வெளியே யாராவது பார்க்குறாங்களான்னு பார்க்குறேன், யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும் சொன்ன ரஞ்சனா சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு, சீக்கிரம் உள்ளே வாங்க. கௌதம் துள்ளலோடு உள்ளே செல்ல ரஞ்சனா கதவை தாழிட்டாள். நெஞ்சமெல்லாம் வழக்கத்தை விட வேகமாக அடித்து கொண்டது. அவளுக்கு உடல் முழுக்க வியர்க்க தொடங்கியது. யாராவது வந்து விடுவார்களா என்ற பயம் அவளை பதட்டப்பட வைத்தது. முற்றிலுமாக அவளுடைய இயல்பை இழந்தாள். உள்ளே வந்த கௌதம் நேராக கூடத்திலிருந்து சற்று தள்ளியிருந்த படுக்கை அறை கண்ணில் பட அந்த அறையை நோக்கி சென்றான். அதை பார்த்த ரஞ்சனாவிற்கு தூக்கி வாரி போட்டது. என்ன துணிச்சல் அவனுக்கு! யாராவது வந்து விட்டால் அவ்வளவுதான். ஆண்டவா, என்ன இந்த சோதனை! கௌதம், முதல்ல வெளியில் வாங்க. நீங்கள் என்ன பேசினாலும் இங்கேயே பேசுங்க, எனக்கு பயமாக இருக்கு. கௌதம் புன்னகைத்தான். அவள் சொல்லி கொண்டிருந்த அதே நேரம் கதவு தட்டும் சத்தம் கேட்டு ரஞ்சனா திடுக்கிட்டாள். பெரியதாய் திடுக்கிட்டாள். அது ஒரு பெரிய தென்னந்தோப்பு. கண்ணு கட்டிய தூரம் வரை நாலாபுறமும் பெரிய பெரிய தென்னை மரங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்டுவிடும். கண்ணு கட்டிய தூரம் வரை ஆட்கள் யாருமில்லை. தீபா தன் எதிரில் நின்றிருந்த அசோக்கை பார்த்தாள். அவன் எங்கு பார்த்தபடி தன் சட்டை பையிலிருந்து சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தான். அசோக், முடிவா என்ன சொல்றீங்க? தீபா, நாம் பிரிஞ்சிடலாம், எனக்கும் உனக்கும் ஒத்து வராது. அது ஏன் இவ்வளோ நாள் தெரியல உனக்கு? நானும் உன் பின்னாடி வந்தேன், நீ தானே விடாமல் நான் எங்கே போனாலும் என்னை பின்தொடர்ந்து வந்த. அப்போ நல்லா இருந்தது, இப்போ கசக்குதா? தீபா, புரியாமல் பேசாத. நான் தான் உன்னை பின்தொடர்ந்து வந்தேன், நான் அதை மறுக்கலை. உன்னை காதலிக்கிறேன் என்று சொன்னதும் நான் தான், எல்லாமே நான் தான். இப்போ நானே தான் சொல்கிறேன், நாம் பிரிஞ்சிடலாம். அசோக், அதான் ஏன்னு கேட்குறேன், எனக்கு சரியான காரணத்தை சொல்லுங்க. தீபா, உன்னை பிடிக்காததற்கு பல காரணங்கள் இருக்கலாம், அதையெல்லாம் உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. தீபா அவன் அருகில் வந்தாள். அவனை இமைக்காமல் பார்த்தாள். அசோக் அவள் பார்வையை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் வேறு எங்கோ தன் பார்வையை திருப்பி கொண்டான். அசோக், எனக்கு எல்லாம் தெரியும், நீ என்னை பிரியறதுக்கு என்ன காரணம்னு சொல்லட்டா? நீ வனிதாவை விரும்புகிற. தீபா சொல்ல அவளை அதிர்ந்து போய் பார்த்தான் அசோக். அதே தென்னந்தோப்பு இப்பொழுது நன்றாக விடிந்திருந்தது. ரஞ்சித் தன் ராயல் என்ஃபீல்டை அந்த மரத்தின் நிழலில் நிறுத்திவிட்டு கால்நடையாக நடந்தான். கூட்டம் கூடியிருந்தது. சண்முகம் கூட்டத்தை விலக்கி கொண்டிருந்தார். ரஞ்சித்தை பார்த்ததும் ஐயா வாங்க என்று அழைத்து போனார். அது ஒரு பெரிய கிணறு.
அந்த கிணற்றை சுற்றியும் சுமார் 3 அடியில் மதில் சுவர் கட்டப்பட்டிருந்தது. ரஞ்சித் அந்த பெரிய கிணற்றை எட்டி பார்த்தான். ஒரு பெண்ணின் பிணம் குப்புற தெரிந்தது. சண்முகம், பாடியை எடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. ஆமாம், பாண்டுரங்கன் எங்கே? ரஞ்சித் கேட்க பாண்டுரங்கன் அருகே ஓடி வந்தார். ஐயா, இங்கே தான் இருக்கேன், சொல்லுங்க ஐயா. பாண்டுரங்கன், கூட்டம் ரொம்ப கூடிடுச்சு, அவங்கள முதல்ல விரட்டுங்க. இங்கிருந்து 100 அடி வரைக்கும் யாரும் இருக்கக்கூடாது. சரிங்க ஐயா. பாண்டுரங்கன் நகர ரஞ்சித் கிணற்றை பார்த்தான். அந்த பெண்ணின் உடலை மேலே எடுக்க யாரோ 2 இளைஞர்கள் கிணற்றில் இறங்கி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தான் தூரத்தில் யாரோ வெள்ளை வேட்டி சட்டையில் பதட்டமாக ரஞ்சித்தை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தார். யாரது? 2. கதவை தட்டும் சத்தம் கேட்டு ரஞ்சனா பெரியதா திடுக்கிட்டாள். ஐயோ கௌதம் பாரு, நான் சொல்லல யாராவது வந்துடுவாங்கன்னு, கேட்டிங்களா? இப்ப பாரு, யாரோ கதவை தட்டுறாங்க, என்ன பண்றது? பதட்டம் ஒட்டிக்கொள்ள செய்வதறியாமல் தவித்தாள் ரஞ்சனா. ஏன் இப்படி பண்ணீங்க? இப்ப எப்படி உங்களை வெளியே அனுப்புறது? கடவுளே, எனக்கு பயமா இருக்கிறது. வந்தது யாருன்னே தெரியல, எப்படி சமாளிப்பேன்? கௌதம், நீங்க இந்த கதவுக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிங்க. வெளியால் யாராவது வந்தா ஏதாவது சொல்லி அனுப்பிட்டு வரேன். ரஞ்சனா கை காட்டிய இடத்தில் அந்த பெரிய கதவுக்கு பின்னால் கௌதம் மறைந்து கொள்ள தன் முகத்தில் வழிந்த வியர்வியை அவசரமாக துடைத்தபடியே தன்னை முடிந்தவரை இயல்புக்கு வர முயற்சித்து கதவை திறக்க சென்றாள். இதயம் அளவுக்கு அதிகமாக துடித்து கொண்டது. கதவின் அருகே போனவள் நின்றாள். திரும்பி பார்த்தாள். கௌதம் கதவின் ஓரத்திலிருந்து எட்டி பார்த்து கொண்டிருந்தான். ரஞ்சனா தலையில் அடித்து கொண்டாள். பின் அவனை நன்றாக கதவுக்கு பின்னால் மறைந்து கொள்ளும்படி சைகை செய்தாள். அவனும் இப்பொழுது அந்த கதவுக்கு பின்னால் தன்னை முழுவதுமாக மறைத்து கொண்டான். ரஞ்சனா மீண்டும் ஒருமுறை தன் உடைகளை சரி செய்து களைந்திருந்த தன் கூந்தலை தன் கைகளால் நீவிவிட்டு மறுபடியும் வேர்த்து போயிருந்த தன் முகத்தை துடைத்துவிட்டு யாராக இருக்கும் என்று நினைத்தபடியே கதவை திறந்தாள். அங்கே தென்னந்தோப்பு மாலை. அத்தனை தென்னை மரங்களின் காற்று தன் உடல் மீதும் பட்டும் அசோக்குக்கு வியர்த்திருந்தது. தீபா, நீ என்ன சொல்ற? தீபா புன்னகை செய்தாள். அசோக், நடிக்கிறியா? எல்லாம் எனக்கு தெரியும். நீ வனிதாவை காதலிக்கிற, இப்போ நான் உனக்கு கசக்கிறேன். தீபா அப்படி சொல்லாதே, நான் உன்னை தவிர யாரையும் விரும்பலை. வீணா கற்பனை பண்ணி ஏதேதோ பேசாதே. நீ என்னை மறந்துடு, நானும் உன்னை மறந்துடுறேன். இனி நமக்குள்ள எந்த ஒட்டோ உறவோ வேண்டாம். நீ உன் வழியை பார்த்துக்கோ, நான் என்னுடைய வழியை பார்த்துக்கிறேன். அசோக் சொல்ல, சபாஷ் அசோக், சபாஷ். அருமையாக இருக்கு நீ சொல்கிறது. என்னை கழட்டி விட தீர்மானமே பண்ணிட்டியா? என் கூட ஊரெல்லாம் சுத்தும்பொழுது ஏன் தெரியல உனக்கு? அப்போ சொல்லியிருக்க வேண்டியது தானே. நீங்கள் என்னை விலகி போகிறதுக்கு வனிதாவை நீங்கள் காதலிக்கிறது தான் உண்மை. அசோக், நீங்கள் என்னை பிரிஞ்சு சென்றாலும் பரவாயில்லை, நீங்கள் நல்லா இருங்க. ஆனால் வனிதாவை மட்டும் காதலிக்க வேண்டாம். அவள் நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்லவள் கிடையாது. அவளோட நடத்தையே சரியில்லை. பல ஆண்களோடு அவளுக்கு தொடர்பு இருக்கு. தீபா, அருமை, நல்லா தான் கதை சொல்கிற. அசோக், இது கதையில்லை. நான் கேள்விப்பட்ட வரை வனிதா நல்லவள் இல்லை. நீங்கள் வேண்டுமென்றால் கொஞ்சம் நல்லா விசாரித்து பாருங்க. அப்போதான் அவளோட உண்மையான சுயரூபம் தெரிய வரும். அவளை பற்றின உண்மை என்ன தெரிஞ்சுக்கிட்ட சொல்லவா? கேட்டுவிட்டு அசோக்கை பார்த்தாள் தீபா. தீபா, சொல்லு பார்ப்போம், கதை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அசோக், வனிதாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருக்கு. அசோக் சிரித்தான். தீபா, அதை உன்னால் நிரூபிக்க முடியுமா? முடியும், பார்க்குறீங்களா? ம். தீபா கையை தட்டினாள். அந்த மரத்துக்கு பின்னால் இருந்து அந்த உருவம், ஆம், அந்த உருவம் வெளிப்பட்டது. அசோக் பெரியதாய் திருக்கிட்டான். அது ஒரு பழங்காலத்து சிவன் கோவில். அந்த கிராமத்தை தாண்டி சற்றே தள்ளியிருந்தது. கோவில் ஒன்றும் பெரிய கோவில் அல்ல, சிறியதாகவே இருந்தது. கர்ப்பகிரகத்தில் சிவலிங்கமும், வெளியே ஒரு பக்கம் பிள்ளையாரும் மறுபக்கம் முருகனும், சிவலிங்கத்திற்கு நேரெதிராக நந்தி இருந்தது. சங்கரன் தான் அந்த கோவிலின் குருக்கள். 60 மெலிந்த தேகம். அவர் கட்டியிருந்த வேட்டியை யாரும் வெள்ளை என்று சொல்லிவிட முடியாது. பூணூல் அணிந்திருந்தார். கழுத்தில் ருத்ராட்ச மாலை அணிந்திருந்தார். கண்களில் வறுமை தெரிந்தது. சிவகாமி என்கிற மனைவியும் சுவாதி என்கிற மகளும் தான் அவருடைய குடும்பம். சுவாதிக்கு வரன் பார்த்து கொண்டிருக்கிறார்.
சுவாதியை பெண் பார்க்க வருபவர்கள் எல்லாம் அவளை பிடித்திருந்தாலும் அவரின் வறுமையை கண்டே ஒதுங்கி போனார்கள். சிவகாமியும் வீட்டில் பண்ணாத பூஜைகள் இல்லை, எப்பொழுதும் சிவநாமம்தான் உச்சரித்து கொண்டிருப்பாள். சுவாதி 10வது வரை படித்திருக்கிறாள். அழகு, ஆம் கொள்ளை அழகு, இருந்து என்ன பையன்? இருக்கிற அந்த ஒரு பெண்ணை கரை சேர்க்க முடியவில்லையே. நினைக்கும்பொழுதே சங்கரின் உடல் நடுங்க தொடங்கிவிடும். பெரியதாய் ஒரு வருமானமும் இல்லை, ஏதோ தட்டில் விழும் சில்லறைகள்தான் அவரின் ஜீவனாம்சம். காலம் பூரா இப்படியே கடந்தாயிற்று. எப்பொழுது வேண்டுமென்றாலும் தன்னை பகவான் அழைத்து கொள்வான், அவருக்கு அந்த பயமில்லை. அவரின் அன்பு மகள் சுவாதி அவளின் நிலையை நினைக்கையில்தான் இடது பக்கம் நெஞ்சு வலிக்கிறது. ஆண்டவன் மீதுதான் பாரத்தை போட்டு இத்தனை நாளும் கவலை இல்லாமல் இருந்தார். ஆனால் இன்று வீட்டிலிருந்து கோவிலுக்கு வரும்பொழுதே சிவகாமி எதிர்பட்டாள். இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தகவல் சொல்லணும், நம்ம பொண்ணை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சாம், அவங்க கேட்ட நகைநட்டை போட்டா போதுமாம், சுவாதிக்கு வயசாகிக்கிட்டே போகுது, நீங்களும் கவலைப்பட்ட மாதிரி தெரியல, எனக்கு தான் படுத்தா தூக்கம் வர மாட்டேன் என்கிறது. சிவகாமி எவ்வளோ சாதாரணமாக சொல்லிவிட்டாள் தனக்கு கவலை இல்லை என்று. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் அதைத்தானே நினைத்து கொண்டிருக்கிறேன். சிவகாமி தன்னை புரிந்து கொண்டது அவ்வளவுதானா? சங்கரன் எதுவும் பேசாமல் வந்துவிட்டார். கோவிலை திறந்தவர் நேராக சிவனை பார்த்தார். இந்த கோவிலுக்கு பூஜை செய்ய சரியாக தன் 20வது வயதில் வந்தவர். அன்றிலிருந்து இன்று வரை ஒரு நாள் கூட பூஜை செய்ய தவறியதில்லை. வழக்கமாக தினமும் வருவார், கோவிலின் நடையை திறப்பார். கோவிலுக்கு சொந்தமான அந்த கிணற்றில் வாளியை கொண்டு தண்ணீர் எடுத்து வந்து சிவனுக்கு அபிஷேகம் செய்வார். கற்பூரத்தை காட்டி வாசலை பார்ப்பார். அந்த நேரத்தில் வரும் ஒரு சிலர் போடும் காணிக்கை என்னத்துக்காகும்? மற்றவர்களைப் போல தொழிலை மாற்றி விருப்பத்துக்கு எந்த தொழிலும் செய்திட முடியாதே. ஆண்டவன் புண்ணியத்தில் வயிற்றுக்கு ஒரு குறையும் இல்லை. இன்றும் அப்படித்தான் நடையை திறந்தவர் வாளியை எடுத்துக்கொண்டு கிணற்றை நோக்கி புறப்பட்டார். முன்பு போல சுறுசுறுப்பு இல்லை, இரத்தம் சுண்டிவிட்டது. நிரந்தரமாக தொங்கிக் கொண்டிருந்த அந்த கயிற்றில் வாளியை கட்டி கிணற்றில் போட்டார். தண்ணீர் நிரம்பிவிட்டது. இழுக்கும் பொழுது கைகளின் முட்டியில் வலி எடுத்தது. இப்படித்தான் சில நாட்களாக வலிக்கிறது. தண்ணீரை எடுத்துக்கொண்டு சற்றே தள்ளாடியபடி நடந்து கோவிலுக்குள் வந்தார். லிங்கமூர்த்தியை பார்த்தார். தான் படும் இந்த வேதனைகள் உனக்கு தெரியவில்லையா பகவானே? எப்பொழுது என்னுடைய மகளுக்கு வழிகாட்டப் போகிறாய்? ஆச்சரியம். ஆம் ஆச்சரியம்தான். அந்த பகவான் தலை மீது இருந்த பூ ஒன்று வலது பக்கமாக உருண்டு விழுந்தது. சங்கரனுக்கு புரிந்து போனது. ஆண்டவா, அந்த லிங்கமூர்த்தியை கட்டி கொண்டு மனம் மகிழ அழ வேண்டும் போலிருந்தது. தான் கொண்டு வந்த நீரை அபிஷேகம் செய்தபடியே மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே பாடலை முணுமுணுத்தபடியே வெள்ளை துணியால் லிங்கமூர்த்தியை துடைத்து விபூதியை அழகாக பட்டை இழுத்து பூக்களால் அலங்கரித்து சூடம் காட்டினார். வாசலை பார்த்தார். யாருமில்லை. மெல்ல நடந்து வந்து ஒரு தூணில் சாய்ந்தபடி உட்கார அப்பொழுது தான் வாசலில் நிழலாடியது. உற்று பார்த்தார். தீனதயாளன், ஊர் நாட்டாண்மை, வந்து கொண்டிருந்தார். அவர் இந்த கோவிலுக்கு வந்து எத்தனையோ வருடங்கள் ஆகிறது, இப்பொழுது எதற்கு? சங்கரன் எழுந்தார். ஐயா வாங்க வாங்க. அவரை வரவேற்றுவிட்டு லிங்கமூர்த்திக்கு தீபாராதனை காட்டி அந்த தீபத்தட்டை தீனதயாளனுக்கு காட்டினார். தட்டில் 100 ரூபாய் நோட்டை போட்டுவிட்டு தீபத்தை தொட்டு கும்பிட்டார். சங்கரன், எத்தனை மணிக்கு நடையை சாத்துவீங்க? ஐயா, மதியம் 12 ஆயிடும். ஏன் ஐயா? ஒன்றுமில்லை, இன்னைக்கு நீ நடையை சாத்திட்டு போகும்பொழுது சாவியை வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துரு. சங்கரனுக்கு ஒன்றும் புரியவில்லை. இதை கேட்டு அவர் கொஞ்சம் ஏன் நிறைவே அதிர்ந்துதான் போனார். ரஞ்சித் தன்னை நோக்கி கம்பீரமாக நடந்து வந்து கொண்டிருந்தவரை பார்த்து, சண்முகம், யார் அவர்? ஐயா, அவர்தான் இந்த ஊர் நாட்டாண்மை தீனதயாளன். இந்த ஊரில் இருக்கிற மொத்த சொத்துல பாதி அவரோடு தான். இந்த கிணறும் இந்த தோப்பும் கூட. சண்முகம் சொல்லி முடிக்க தீனதயாளன் அருகில் வந்தவர் ரஞ்சித்தை பார்த்து, வணக்கம் தம்பி. ரஞ்சித்தும் பதிலுக்கு வணக்கம் சொல்லியபடியே அவரை கண்களால் அளந்தான். வாட்டசட்டமான உடல்வாகு, சுமார் 6 அடிக்கு குறையாமல் இருந்தார். வயது எப்படியும் 60 இருக்கும், ஆனால் பார்த்தால் அப்படி தெரியவில்லை.
தலைமுடிக்கு சாயத்தை பூசி 10 வயதை குறைத்திருந்தார். முறுக்கு மீசை அவருக்கு மேலும் கம்பீரத்தை கொடுத்தது. தம்பி, பிணத்தை வெளியே எடுத்துட்டீங்களா? இப்போதான் உள்ளே இறங்கியிருக்காங்க. தீனதயாளன் கிணற்றின் உள்ளே எட்டி பார்த்தார். பொண்ணு மாதிரி இருக்கு, தற்கொலைன்னு நினைக்கிறேன். இவங்க சாக இந்த கிணறு தானா கிடைச்சிது? தீனதயாளன் கோபமாக சொல்லிவிட்டு மேலும் தொடங்கினார். ஊரில் இடங்களா இல்லை, போய் சாக வேண்டியது தானே. தம்பி, ஊர் மக்கள் குடிக்கிற தண்ணி கிணறு இது. ஜனங்க இனி தண்ணி குடிக்கிறதுக்கு எங்கே போவாங்க? என்ன, குடிக்கிற தண்ணீருக்கு ஊர்லேருந்து இங்கே வருவாங்களா? என்ன தம்பி இப்படி கேட்டுட்டீங்க? ஊரில் நல்ல தண்ணி எங்கே கிடைக்குது? எந்த கிணத்துலேயும் உப்பு தண்ணி தான். நல்ல தண்ணி வேணும்னா இங்கே வந்து தான் ஆக வேண்டும். பாவம், இனி குடிக்கிற தண்ணீருக்கு ஊர் மக்கள் எங்கே போவார்களோ தெரியல. அவர் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே கிணற்றிலிருந்து அந்த உடலை வெளியே கொண்டு வந்தனர். ரஞ்சித் அருகே சென்று பார்த்தான். அவன் கூடவே தீனதயாளனும் சென்றார். அது ஒரு பெண், வயது 24 இருக்கும். ரஞ்சித் முகத்தை பார்த்தான். தீனதயாளனிடம் திரும்பி, இந்த பொண்ணை நல்லா பாருங்க, உங்கள் ஊரை சேர்ந்தவங்களா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. தீனதயாளன் நன்றாக பார்த்துவிட்டு சொன்னார், இல்லை தம்பி, இந்த பொண்ணு யாருன்னு தெரியல, அசலூர் பொண்ணு மாதிரி இருக்கு. சண்முகத்தை அழைத்து செய்ய வேண்டிய சம்பிரதாயங்களை சொல்லிவிட்டு பொடிநடையாக அந்த தோட்டத்தை சுற்றி வந்தான். ஓரிடத்தில் நின்று சற்று குனிந்து பார்த்தான். அவன் முகம் சுருங்கியது. இதை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த தீனதயாளன் கலவரத்திற்கு ஆளானார். 3 அழைப்பு மணியின் ஓசை கேட்டு கதவை திறந்தாள் விமலா. விமலா தீனதயாளனின் மனைவி. வெளியே சங்கரன் நின்றிருந்தார். அவரை பார்த்ததும் முகம் மலர்ந்த விமலா, வாங்க குருக்களே, உள்ளே வாங்க. சங்கரன் உள்ளே சென்றார். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் தவறாமல் அந்த சிவன் கோவிலுக்கு விமலா சென்று வருவதால் நன்றாகவே பழக்கம் இருந்தது. அவரை அமர வைத்து, இருங்க, குடிக்க காஃபி கொண்டு வரேன். விமலா சொல்லும்பொழுதே சங்கரன் அவசரமாக மறுத்தார், காஃபி குடிக்கிற பழக்கமில்ல, தண்ணி கொடுங்க போதும். விமலா தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள். வாங்கி குடித்தவர், ஐயா இல்லைங்களா? இருக்காரு, மேலே தான் இருக்காரு. நீங்கள் வந்தால் மேலே அனுப்ப சொன்னார். நீங்கள் மேலே போய் பாருங்க. சங்கரன் எழுந்து படியேறி மேலே சென்றார். அந்த படுக்கையறை மிக பெரியதாக இருந்தது. தீனதயாளன் அந்த கட்டிலின் மேல் அமர்ந்திருந்தார். சங்கரன் உள்ளே சென்றதும் அவரை அமர சொல்லிவிட்டு தீனதயாளன் எழுந்து கதவை உள்பக்கமாக தாழிட்டார். சங்கரன் புரியாமல் பார்த்தார். என்ன சங்கரன் அப்படி பார்க்குறீங்க, குழப்பமாக இருக்கா? கேட்ட தீனதயாளன் புன்னகைத்தார். எல்லாம் கொஞ்ச நேரத்தில் புரியும். ஆமாம், உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறதா கேள்விப்பட்டேன், உண்மையா? ஆமாங்க ஐயா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சு போச்சு. இன்னும் நாங்கள் தான் பதில் சொல்லலை. சங்கரன், நீங்கள் அவங்களுக்கு எந்த பதிலும் சொல்ல வேண்டாம். சொன்ன தீனதயாளனை புரியாமல் பார்த்தார் சங்கரன். ஐயா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியல. தீனதயாளன் புன்னகைத்தார். பட்டு வேட்டியில் தன் கைவிரலில் அணிந்திருந்த வைர மோதிரத்தை துடைத்தபடியே, சங்கரன் புரியும்படியாக சொல்கிறேன் கேளுங்க. போன வாரம் எதேச்சியாக உங்கள் பொண்ணை பார்த்தேன். ரொம்ப அழகா, அம்சமாக இருக்கா. அவ்வளோ அழகான பொண்ணுக்கு ஏன் வெளியூர்லேருந்து மாப்பிள்ளையை பார்க்குறீங்க? உள்ளூரிலே நல்ல மாப்பிள்ளை இருக்கும் பொழுது என்னையா சொல்கிறீங்க? இந்த ஊரில் மாப்பிள்ளை இருக்கா? எனக்கு தெரிஞ்ச மாதிரி யாரும் இல்லையே. இருக்கான் சங்கரன், இந்த ஊர்லே ஒரு நல்ல அழகான வசதியான மாப்பிள்ளை இருக்கான். யாருங்கய்யா அது? தீனதயாளன் தரையை பார்த்தார். இதோ உங்கள் எதிர்த்தாப்பில் நிற்கிற நான் தான் அந்த மாப்பிள்ளை, பேர் தீனதயாளன். சங்கரன் இப்பொழுது மிக பெரியதாக அதிர்ந்தார். தீனதயாளன் பெரியதாக அதிர்ந்தார். தூரத்தில் ரஞ்சித் ஏதோ குனிந்து எடுத்ததை பார்த்து கலவரத்திற்கு உள்ளானார். ரஞ்சித் அங்கிருந்தபடியே சண்முகத்தை அழைத்தான். சண்முகம் ஓட்டமாக அவன் அருகே சென்றார். ஐயா என்னங்கய்யா? சண்முகம், பக்கத்தில் வேறு ஏதாவது கிணறு இருக்கா பாருங்க. ஏன்யா? சண்முகம், இன்னொரு கொலை ஆயிருக்கு. ரஞ்சித் சொல்ல சண்முகம் அதிர்ந்தார். ஐயா என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சண்முகம், இன்னொரு கொலை ஆகியிருக்கு. நீங்கள் போய் பக்கத்தில் வேறு ஏதாவது கிணறு இருந்தால் உள்ளே எட்டி பாருங்க. ரஞ்சித் அவ்வளோ சுலபமாக எதையும் சொல்ல மாட்டான் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அவனுடைய கணிப்பு கிட்டத்தட்ட சரியாகவே இருக்கும். பதில் ஏதும் பேசாமல் அவன் சொன்ன வேலையை செய்ய சென்றார்.
தூரத்தில் தீனதயாளன் வியர்க்க ஆரம்பித்திருந்தார். அந்த மரத்தின் பின்புறம் மறைந்திருந்த உருவம் வெளியே வந்ததை பார்த்து பெரியதாக திருக்கிட்டான் அசோக். அந்த உருவம் மெல்ல அவன் அருகில் வந்து நின்றது. வனிதா? ஆம், வனிதா தான். கண்கள் சிவக்க அவனை பார்த்து நின்றாள். ஒரு பக்கம் தீபா, மறுபக்கம் வனிதா. அசோக் எந்த பக்கமும் பார்க்காமல் தலையை குனிந்திருந்தான். என்ன அசோக் இப்படி தலை குனிஞ்சு நிற்கிறீங்க? இப்போ சொல்லுங்க, நீங்கள் வனிதாவை காதலிக்கவில்லை என்று. அவன் ஊமையாக நிற்பதை பார்த்து, இப்போ பேசுங்கள், வனிதாவை நீங்கள் காதலிக்கவில்லையா? அசோக்கிற்கு இப்பொழுது வேறு வழி இல்லை, பதில் சொல்லியாக வேண்டிய கட்டாயம். சொல்லுங்க அசோக், உண்மையை சொல்லுங்க. ஆமாம், நான் வனிதாவையும் காதலிக்கிறேன். உங்கள் ரெண்டு பேரில் யார் பெஸ்ட்டுன்னு ராத்திரி பூரா யோசனை பண்ணேன். தீபா, முன்னை விட எனக்கு வனிதாவை தான் பிடிச்சிருக்கு. வனிதா அவன் அருகில் வந்து நின்றாள். அசோக், நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. என்கிட்ட தீபாவுடைய காதலை மூடி மறைச்சிருக்கீங்க. ரெண்டு பேர் கூட ஒருத்தருக்கு தெரியாமல் ஒருத்தரை காதலிச்சிருக்கீங்க. ஏன் இப்படி ரெட்டை வேஷம் போட்டீங்க? உங்களை எவ்வளோ உண்மையாக காதலிச்ச எங்களோட நிலை என்ன? உயிராக காதலிச்ச தீபாவை இன்னைக்கு வேண்டாம்னு சொன்ன நீங்கள் நாளைக்கு என்னை விட வேறு ஒரு பெண் அழகா வசதியாக கிடைச்சா என்னை கைவிட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? வனிதாவின் இந்த கேள்வியால் பதில் சொல்ல முடியாமல் நின்றான் அசோக். வனிதா, நிச்சயம் அப்படி பண்ண மாட்டேன், என்னை நம்பு. மன்னிச்சிடுங்க அசோக், உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, என்னை மறந்துடுங்க. சொல்லிவிட்டு நடக்கப் போனவளை வனிதா ஒரு நிமிஷம் அவள் நின்றாள். அசோக் இப்பொழுது தன் பாக்கெட்டிலிருந்து சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தான். கண்களை மூடினான். புகையை இழுத்து விட்டான். வனிதா, கடைசியாக என்ன சொல்கிற? அசோக், உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, என்னை மறந்துடுங்கன்னு சொல்கிற. இதுதான் உன்னோட முடிவா? ஆமாம், இதுதான் என்னோட முடிவு. வனிதா, அவசரம் வேண்டாம், நல்லா யோசனை பண்ணி சொல்லு. யோசனை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கெட்டது பண்ணுறதுக்கு தான் யோசிக்கணும், நல்லது பண்ணுறதுக்கு எதுக்கு யோசிக்க வேண்டும்? உங்களை பிரிஞ்சு போகிறது எனக்கு நல்லது தான். அசோக் அமைதியாக இருந்தான். நான் போகிறேன். சரியா சொன்ன வனிதா, நீ போகத்தான் போகிறாய். வீட்டுக்கு இல்லை, மேலே பரலோகத்துக்கு. அசோக், நீ என்ன சொல்கிற? அசோக் புன்னகை செய்தான். தன் சட்டைக்குள் மறைத்து வைத்திருந்த அந்த கத்தியை வெளியே எடுத்தான். வனிதாவும் தீபாவும் இப்பொழுது பெரியதாய் அதிர்ந்தனர். நெஞ்சு படப்படக்க முகத்தில் வழிந்த வியர்வையை துடைத்து கொண்டு கதவை திறந்தாள் ரஞ்சனா. வாசலில் யாரோ முகம் பழக்கமில்லாத இளைஞன் ஒருவன் நின்றிருந்தான். ரஞ்சனாவிற்கு இப்பொழுது தான் உயிரே வந்தது. அப்பாடா, பெருமூச்சு விட்டாள். இனி கவலை இல்லை, கௌதமை வெளியே அனுப்பிவிடலாம். அந்த கடவுள்தான் தன்னை காப்பாற்றியிருக்கிறது. யார் இவன்? முதலில் இவனை பேசி அனுப்ப வேண்டும். யார் நீங்கள்? மேடம், என் பேர் கார்த்திக். இங்கே தமிழ் வாத்தியார் இருக்கிறார், அவரோட பேர் சுப்பிரமணி, வீட்டு நம்பர் 12. அவரை கொஞ்சம் பார்க்க வேண்டும். அவரோட வீடு கண்டுபிடிக்க முடியல, உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்கிறீங்களா? பரிதாபமாக கேட்டான் நின்றிருந்த அவன். ரஞ்சனா உதட்டை பிதுக்கினாள். தெரியாது. சரி, பரவாயில்ல மேடம், நான் வேறு யாரையாவது கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ். ரஞ்சனா கதவை மூட போனாள். மீண்டும் அவன், மேடம் கொஞ்சம் குடிக்க தண்ணீர் தர முடியுமா? ரொம்ப தாகமாக இருக்கு. ம், இருங்க ஒரு நிமிஷம் சொன்ன ரஞ்சனா அவனுக்கு தண்ணீர் எடுத்து வர சமையல் அறைக்கு சென்றாள். சீக்கிரம் அவனுக்கு தண்ணீர் கொடுத்து அனுப்பிவிட வேண்டும். ரஞ்சனா கௌதம் மறைந்திருக்கும் கதவை பார்த்தாள். அவன் நன்றாக மறைந்திருந்தான். இவனுக்கு ஏன் இது தலையெழுத்து? அப்படி என்ன சுகம் கேட்குது? இப்படி வந்து மாட்டிக்கிட்டு ஏன் அவஸ்தைப்பட வேண்டும்? இனி கௌதம் ஜென்மத்துக்கும் இப்படி ஒரு காரியம் பண்ண மாட்டான். பாவம், அவன் முடிந்தவரை அவனை சீக்கிரம் அனுப்பிவிட வேண்டும். ரஞ்சனா சமையல் அறையிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்தவள் அதிர்ந்தாள். அவளிடம் தண்ணீர் கேட்ட அவன், ஆம், அவனைதான். இப்பொழுது கதவை சாத்தி தாழிட்டு விட்டு உள்ளே கூடத்தில் அமர்ந்திருந்தான். அவளை பார்த்து புன்னகை செய்தவாறே ரஞ்சனா இப்பொழுது மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளானாள். 4. தீனதயாளன் சொல்வதை கேட்டு திடுக்கிட்ட சங்கரன் கோபமாக எழுந்தார். சங்கரன், ஏன் எழுந்துட்டீங்க? உட்காருங்க, இன்னும் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு சொன்ன தீனதயாளன் சுவரோடு ஒட்டி இருந்த பீரோவை திறந்தார். கட்டுக்கட்டாக பணத்தை கொண்டு வந்து அவர் முன்னாடி வைத்தார். இந்தாங்க, இதில் 5 லட்சம் ரூபாய் இருக்கு, இதை செலவுக்கு வச்சுக்கிங்க. உங்கள் பொண்ணு கழுத்தில்
தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஊரில் எங்கே கேட்குறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு 10 ஏக்கர் நிலம் உங்கள் பேருக்கு எழுதி தரேன். அதுவும் இல்லாமல் இந்த மொத்த சொத்தே உங்கள் பொண்ணுக்குத்தான் வரப்போகுது. சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்லப்போகிறார் என்று ஆவலாய் பார்த்தார் தீனதயாளன். உங்களை ஒரு பெரிய மனுஷனு மதிப்பு கொடுத்து நான் இங்கு வந்தேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துப்பீங்கன்னு தெரியாமல் போச்சு. இந்தாங்க கோவிலோட சாவி. சங்கரன், அப்பப்பா என்ன கோபம் வருது? இதோ பாருங்க சங்கரன், உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். எனக்கும் குழந்தைங்க இல்லை. எந்த ஜென்மத்தில் யாருக்கு என்ன பாவம் பண்ணினேனோ இந்த ஜென்மத்தில் வாரிசு இல்லாமல் இருக்கிறேன். இந்த மொத்த சொத்தும் எனக்கப்புறம் யாருக்கும் உதவாமல் போயிடக்கூடாது. இந்த வம்சம் நிலைக்க வேண்டும், அதுக்கு ஒரு வாரிசு தேவை. அந்த வாரிசு உருவாக உங்கள் பொண்ணு தேவை. வீணாக மறுக்காதீங்க. எனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு எத்தனையோ பேர் வரிசையில் நிற்கிறாங்க. அந்த பொண்ணுங்களை எனக்கு பிடிக்க வேண்டாமா? ஏதோ உங்கள் நல்ல நேரம். உங்கள் பொண்ணு இந்த நேரத்தில் நான் பார்த்து தொலைச்சேன். எப்போ உங்கள் பொண்ணை பார்த்தேனோ அப்போ இருந்தே என்னோடய தூக்கம் போச்சு. யாரோ இந்த சொத்தை அனுபவிக்கிறதுக்கு உங்கள் பொண்ணு அனுபவிச்சுட்டு போகட்டுமே, என்ன சொல்கிறீங்க? அவர் கேட்கவும் கதவு தட்டும் சத்தம் கேட்டு தீனதயாளன் ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து போனார். அவசர அவசரமாக பணக்கட்டுகளை மெத்தைக்கு கீழே வைத்து மறைத்தார். இயல்பாக தன் முகத்தை வைக்க முயன்றார். நொடி பொழுதில் வியர்க்கத் தொடங்கியது அவருக்கு. துண்டை கொண்டு முகத்தை நன்றாக துடைத்து விட்டு கொண்டே கதவை திறந்தார். வெளியே அவர் மனைவி விமலா நின்றிருந்தாள். பதட்டமாக வியர்வை வழிந்து நின்றிருந்த தீனதயாளனை பார்த்து, ஏங்க இப்படி வேர்த்து போயிருக்கீங்க? ஃபேன் போட்டுக்கலாம் இல்லையா? சொன்னவள் உள்ளே வந்து ஃபேன் சுவிட்சை போட்டாள். அந்த காற்று சில்லென்று முகத்தில் அடித்தாலும் ஏனோ தீனதயாளன் இன்னும் உள்ளுக்குள் வியர்த்து கொண்டிருந்தார். சில்லென்று தென்னை மரங்களின் காற்று பட்டும் கூட ஏனோ தீனதயாளன் வியர்த்து கொண்டிருந்தார். ரஞ்சித் என்ன சொன்னான் சண்முகத்திடம்? ஏதோ குனிந்து எடுத்தானே, என்ன அது? தடயமா? என்ன தடயம்? ஏன் சண்முகம் தோட்டத்தை சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறார்? எதை தேடுகிறார்? ஏன் அந்த இன்னொரு கிணற்றுக்கு பக்கத்தில் போகிறார்? அடை எட்டி பார்க்கிறார்? எதற்காக இந்த தேடுதல் வேட்டை? எதை எதிர்பார்த்து? ஒன்றும் புரியவில்லை தீனதயாளனுக்கு. அது போக நடுநடுவே ஏன் ரஞ்சித் தன்னை பார்க்கிறான்? அங்கே கிணற்றின் அருகே சென்ற சண்முகம் ஏன் தன்னை நோக்கி ஓடி வருகிறார்? என்ன கேட்கப் போகிறார்? சண்முகம் அருகே வர வர தீனதயாளனுக்கு இன்னும் பதட்டம் அதிகமானது. தன்னுடைய இந்த பதட்டம் வேர்வியாய் வெளிப்படுகிறதே. துண்டை எடுத்து துடைத்தாலும் தான் பதட்டப்படுவது தெரிந்துவிடுமே. துண்டை எடுத்து துடைக்காமல் விட்டாலும் தெரியத்தான் போகிறது. இவ்வளோ பெரிய தோப்பில் இப்படி காற்று பலமாக அடித்து கூட வியர்க்கிறது. தீனதயாளன் துண்டை எடுத்து வழிந்த வேர்வியை துடைத்து விட்டு கொண்டார். சண்முகம் அவர் அருகில் வந்தவர். ஐயா, இந்த பக்கத்தில் ஏதாவது வேறு கிணறு இருக்கா? இப்போ நீங்கள் பார்த்தீங்களே அதுதான். இந்த தோப்பில் இந்த 2 கிணறு தானா? ஆமாம். ஏன் கேட்குறீங்க? இல்லை சும்மாதான். பக்கத்தில் வேறு ஏதாவது கிணறு இருக்கா? அதோ அங்கே சின்னதாக லிங்கமூர்த்தி சிவன் கோவில் இருக்கே, அந்த கோவிலுக்கு சொந்தமான கிணறு ஒன்று இருக்கு. தீனதயாளன் சொல்லும்பொழுதே சண்முகம் அந்த கோவில் கிணற்றை நோக்கி ஓடினார். தீனதயாளன் கலவரமாக பார்க்க ஓட்டமாக அந்த கிணற்றை நோக்கி ஓடிய சண்முகம் கிணற்றை எட்டி பார்த்தார். பிறகு ரஞ்சித்தை அங்கிருந்தபடியே அழைத்தார். ரஞ்சித்தும் ஓட்டமும் நடையுமாக ஓடினான். தீனதயாளன் இப்பொழுது பெரியதாய், ரொம்ப பெரியதாய் அதிர்ச்சிக்குள்ளானார். அசோக் தன் மறைத்து வைத்திருந்த கத்தியை வெளியே எடுத்தான். அதை பார்த்து வனிதாவும் தீபாவும் திருக்கிட்டனர். வனிதா, உன் கூட அழகா குடும்பம் நடத்தி ஆசையா 2 குழந்தை பெற்றுக்கணும்னு நினைச்சேன். அந்த எண்ணத்தையே தவிடுபொடி ஆக்கிட்ட. உன்னை கொல்றதை தவிர வேறு வழி இல்லை. எனக்கு கிடைக்காம போகிற நீ வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது. சொன்னவன் அவள் தலைமுடியை ஒரு கையால் பற்றி கொண்டான், இன்னொரு கையில் கத்தி. அசோக் அவள் முகத்தை பார்த்தான், அவன் கண்களை பார்த்தான். உன்னை ராணி மாதிரி வச்சு வாழ ஆசைப்பட்டேன். ஆனால் நீ இப்படி அல்ப ஆயுசில் போக போகிற, நினைச்சா வருத்தமாக இருக்கு. ஆமாம் வனிதா, உன்னை கொல்ல தூண்டியது யார்? இதோ பக்கத்தில் இருக்க தீபா. அவள் தான் நன்றாக சென்று கொண்டிருந்த நம்ம காதலை கெடுத்தவள். உன்னை கொல்றதுக்கு முன்னாடி முதல்ல அவள் கதையை முடிச்சிடுறேன். தீபாவை முடிச்சுட்டு அப்புறம் உன்னை கொல்ல போகிறேன் சொன்ன அசோக் இப்பொழுது தீபாவின் பக்கம் திரும்பினான். தீபா இப்பொழுது அவனை திகிலுடன் பார்த்தாள். என்ன தீபா அப்படி பார்க்குற? முதல்ல உன்னைத்தான் கொல்ல வேண்டும். நீதானே இங்கு காதலை பிரிச்ச, அதுக்கு தண்டனையா? நீதான் முதல்ல இறக்க வேண்டும். வா, உன்னை முதல்ல கொன்னுட்டு
அப்புறம் வனிதாவை கொன்னுடுறேன். சொல்லி முடிப்பதற்குள் தாவி அவளை கத்தியால் குத்த சென்றான். ஒரு நிமிஷம் குரல் கேட்டு திருக்கிட்டான் அசோக். அங்கே ரஞ்சனா வீட்டுக்குள்ளே வந்தவனை பார்த்து திருக்கிட்டாள். என்ன துணிச்சல் அவனுக்கு! தண்ணீர் கேட்டவன் துணிச்சலோடு இப்பொழுது வீட்டு கூடத்தில் வந்து எவ்வளோ கம்பீரமாக அமைந்திருக்கிறானே! தண்ணீர் கேட்டு கொண்டு வரும் சமயத்தில் இப்படி வீட்டுக்குள்ளே புகுந்து கற்பழிப்பதோ கொள்ளையடிப்பதோ போன்ற சம்பவங்களை அவள் இதுவரை பேப்பரில் தான் படித்திருக்கிறாள். இன்று நிஜமாகவே அவள் கண் எதிரிலேயே நடந்து கொண்டிருக்கிறது. ஏய், யார் நீ? ஏன் உள்ள வந்த? முதல்ல வெளியே போ. அவன் புன்னகைத்தான். இவ்வளோ அழகான ஒரு பொண்ணு தனியாக மாட்டியிருக்கு, விடுவேனா? அப்பொழுது கதவுக்கு பின்னால் இருந்து வெளியே வந்தான் கௌதம். கௌதமை பார்த்து அதிர்ந்தான் அவன். அத்தியாயம் 5. விமலா ஃபேன் போட்டு அந்த காற்று சில்லென்று பட்டும் ஏனோ தீனதயாளன் தொடர்ந்து வியர்த்து கொண்டிருந்ததை பார்த்து விமலா புரியாமல் நின்றாள். என்னங்க, என்ன ஆச்சு? ஏன் இப்படி வியர்த்து போய் நிற்கிறீங்க? ஃபேன் போட்டு கூட உங்கள் வியர்வை நிற்கிற மாதிரி தெரியலையே, என்னாச்சு உங்களுக்கு? விமலா கேட்க தீனதயாளனுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் முழித்தார். ஒன்றுமில்லை விமலா, நம்ம சங்கரனுக்கும் வயசாயிடுச்சு, முன்ன மாதிரி கோவிலில் பூஜை செய்ய முடியல, அதான் அவருக்கு ஓய்வு தரலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். இனியும் அவர் கோவிலுக்கு போய் சிரமப்பட வேண்டாம். கையில் கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஓய்வு கொடுத்துடலாம். பொண்ணுக்கு எப்படியும் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காரு, பொண்ணு கல்யாணத்தை முடிச்சுட்டு நிம்மதியாக வீட்டிலேயே காலத்தை கழிக்கலாம். அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். விமலா சங்கரனை பார்த்தாள். குருக்களுக்கு இதில் சம்மந்தம் இல்லை போலிருக்கு, ஏன் அவர் முகம் இப்படி வாடிப்போயிருக்கு? தீனதயாளன் சிரித்தார். விமலா, கை நிறைய பணம் தரப்போறேன், சம்மதிக்காமல் இருப்பாரா? எல்லாம் சம்மதிப்பார், யோசனை பண்ண அவருக்கு கொஞ்சம் நேரமும் கொடுப்போம். இருங்க, நீங்களே சொன்னால் எப்படி? அவர் வாயால் அவரே சொல்லட்டும். ஏன் குருக்களே, இதில் உங்களுக்கு சம்மதமா? சங்கரன் அமைதியாக இருந்தார். குருக்கள் அமைதியாக இருப்பதை பார்த்தால் அவருக்கு இதில் விருப்பமில்லை போலிருக்கிறது. விமலா, மௌனம் சம்மதம்னு சொல்லுவாங்க, அவருடைய மௌனத்தை ஏன் நாம் சம்மதமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது? அட ஆமாம், மௌனத்தை சம்மதமாக கூட எடுத்துக்கலாம். குருக்களே, சரி எப்போ கல்யாணம்? விமலா குருக்களை பார்த்து கேட்டுவிட்டு தீனதயாளனை பார்த்தாள். தீனதயாளன் அதிர்ந்தார். விமலா, நீ என்ன சொல்ற? விமலா புன்னகைத்தாள். உங்கள் கூட 30 வருஷமாக குடும்பம் நடத்தினவள் நான். உங்கள் ஒவ்வொரு அசைவுக்கும் என்ன அர்த்தம்னு என்னால் சுலபமாக சொல்ல முடியும். தீனதயாளன் கூனி குறுக்கி நின்றார். எவ்வளோ சாதாரணமாக இன்னொரு கல்யாணம் பண்ண முடிவு எடுத்துட்டீங்க, ரொம்ப நல்லது. நீங்கள் நல்லா இருந்தால் அதுவே போதும். சர்வ காலமும் உங்களை மட்டுமே நினச்சி உங்களுக்கு பணிவிட செஞ்சு நமக்கு கல்யாணமான நாள் முதல் இன்னை வரை நீங்கள் சாப்பிட்ட பின்னால் தான் நான் சாப்பிட்டு உங்களுக்கு பிடிச்சதை மட்டுமே செஞ்சு என்னோட ஆசைகளை எல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டு உங்களுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு குழந்தை இல்லை என்பதையும் மறந்து உங்களை ஒரு குழந்தையாக நினச்சி அந்த கவலையை மறந்து வாழ்ந்துட்டு வந்தேன். ஆனால் நீங்கள் என் கூட எப்படி வாழ்ந்தீங்கன்னு தெரியல. ஆனால் நான் உங்களை இன்னைக்கு வரைக்கும், ஏன் இந்த நிமிஷம் வரையும் என்னோட மனசில் உங்களை என்னுள் பாதியாகத்தான் நினைக்கிறேன். தீனதயாளனின் கண்கள் கலங்கியது. தன் மேல் துண்டை எடுத்து கண்களில் ஒற்றிக்கொண்டார். விமலா, என்னை மன்னிச்சிடு, ஏதோ கிறுக்கு புத்தியால் தவறு செய்ய பார்த்தேன். இனி ஜென்மத்துக்கும் இப்படி கீழ்த்தரமாக நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். சொன்ன தீனதயாளன் சங்கரனிடம் திரும்பி, சங்கரன், உங்கள் பொண்ணை பார்த்துட்டு போன மாப்பிள்ளைக்கு சம்மதம்னு தகவல் சொல்லிடுங்க. கல்யாணத்துக்கான மொத்த செலவையும் நானே ஏற்றுக்கிறேன். தீனதயாளன் சொல்ல மனம் மகிழ்ந்து போனார் சங்கரன். கிட்டத்தட்ட இருட்டி விட்டிருந்தது. அந்த குரல் கேட்டு அசோக் திடுக்கிட்டான். திரும்பி பார்த்தான். வனிதாவும் தீபாவும் கூட திரும்பி பார்த்தனர். அங்கே விமலா நின்றிருந்தாள். அசோக், இவங்களை குழப்பண போறியா? ஆமாம். அசோக், நீ நம்ம தோட்டத்தில் ரொம்ப நாளாக வேலை செய்பவன். உன்னை நான் ஒரு நாளும் வேலைக்காரனாக நினைச்சதில்லை. எனக்கு குழந்தை இல்லை, உன்னை என்னோட குழந்தையாகத்தான் நினச்சி உனக்கு பல நாள் சாப்பாடு போட்டிருக்கேன். அந்த பாசத்தில் கேட்கிறேன், எனக்கு ஒரு உதவி செய்வியா? சொல்லுங்கம்மா, என்ன உதவி பண்ண வேண்டும்? அசோக் கேட்க, இவங்க ரெண்டு பேரை கொன்னுட்டு மூணாவதா எனக்காக ஒரு கொலை பண்ணுறியா? அம்மா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம் அசோக், இந்த ஊர் நாட்டாண்மையே. அம்மா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது உங்கள் கணவர். ஆமாம் அசோக், அதனால தான் சொல்கிறேன்,
உனக்கு வேண்டிய அளவு பணம் தரேன், அவரை கொன்னுடு. கொஞ்சம் தாமதிச்சாலும் இந்த சொத்து என் கையை விட்டு போய்விடும். நீ கேட்குற பணம் நான் தரேன், மறுக்காம இந்த ஒரு கொலை மட்டும் பண்ணிடு. கண்களில் நீர் வழிய விமலா சொல்ல, அது நடக்காது. குரல் கேட்டு அங்கிருந்த அத்தனை பேரும் திருக்கிட்டனர். அங்கே மீசியை முறுக்கியவாறே தீனதயாளன் ஆக்ரோஷமாக நின்றிருந்தார். நன்றாக இருட்டி விட்டிருந்தது. அந்த கிராமத்திலிருந்து சற்றே தள்ளியிருந்தது அந்த ஓட்டு வீடு. கதவு தட்டும் சத்தம் கேட்டு சங்கரனும் அவர் மனைவியும் திடுக்கிட்டு எழுந்தனர். சங்கரன் தன் மெல்ல எழுந்து வாசல் கதவை திறந்தார். அதிர்ந்தார். அங்கே வெளியே தீனதயாளன் நின்றிருந்தார். ஐயா, நீங்களா? வாங்க. இருக்கட்டும் சங்கரன், நான் சுத்தி வலிச்சு பேச விரும்பல, நேரா விஷயத்துக்கு வரேன். அடுத்த வெள்ளிக்கிழமை எனக்கும் உன் பெண்ணுக்கும் கல்யாணம். இதை யார் எதிர்த்தாலும் இந்த கல்யாணம் நடக்கும். இதில் யாராவது முரண்டு பிடிச்சிங்கன்னா அவங்களை ஈவு இறக்கமில்லாமல் கொன்று கிணத்துல போட்டுடுவேன். ஒழுங்கு மரியாதையா, வர வெள்ளிக்கிழமை காலையில் எல்லோரும் பெருமாள் கோவிலுக்கு வந்து சேருங்க. ஆக்ரோஷமாக சொன்ன தீனதயாளன் விடுவிடுவென நடந்து சென்றார். அவர் போவதையே வெறுத்து பார்த்து நின்றிருந்தனர் சங்கரனும் அவர் மனைவி சிவகாமியும். விடிந்தது. சங்கரின் மனைவி சிவகாமி தூங்கிக் கொண்டிருந்த சங்கரனை பதறி எடுத்து கொண்டு எழுப்பினாள். எழுந்தவர் தன் உள்ளங்கையை உற்று பார்த்தார். என்ன சிவகாமி, சொல்லு, ஏன் இப்படி பதறி அடிச்சிட்டு எழுப்புற? ஐயோ, நம்ம பொண்ணு சுவாதியை காணோங்க, எங்க போனான்னு தெரியல. சங்கரன் திருக்கிட்டார். சிவகாமி, நீ என்ன சொல்ற? ஆமாங்க, காலையில எழுந்து கண் விழிச்சு பார்க்குற, படுக்கையில் அவளை காணோம், கதவும் திறந்து இருக்கு. எங்க போயிருப்பா? ஐயோ, வாங்க எங்கேயாவது தேடுவோம், எனக்கு பயமா இருக்கு. சங்கரன் படபடவென எழுந்தார். அப்பொழுதுதான் அந்த கடிதம் அவர் கண்ணில் பட்டது. பதட்டமாக அதை எடுத்து வாசித்தார். கதவிற்கு பின்னால் இருந்து வந்த கௌதமை பார்த்து கூடத்தில் நின்றிருந்த அவன் பெரியதாய் திருக்கிட்டான். எதிர்பார்க்கவில்லை. பொண்ணு தனியாக இருக்கு, விளையாடிட்டு போலாம்னு வந்தியா? இப்படி ஒருத்தன் வீட்டுக்குள்ளே மறைஞ்சி இருப்பான்னு கனவில் கூட நினைச்சிருக்க மாட்டே. கௌதம் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே ரஞ்சனா அவன் பின்னால் வந்து நின்றாள். இவள் யார் தெரியுமா? என்னோட காதலி. என்னுடைய காதலியே தொட பார்த்தேயில, உனக்கு துணிச்சல் இருந்தா இப்போ தொட பார்ப்போம். அவன் இப்பொழுது வியர்த்து போயிருந்தான். கதவை பார்த்தான். அது தாழிடப்பட்டிருந்தது. என்ன அப்படி பார்க்குற? கதவு திறந்திருந்தா அப்படியே ஓடிப்போய் விடலாம் என்று பார்க்குறியா? கௌதம் கேட்க அவன் புன்னகைத்தான். இல்லை, கதவு நன்றாக தாழிடப்பட்டிருக்கான பார்த்தேன். அவன் சொல்ல கௌதம் அவனை கண்கள் சிவக்க பார்த்தான். ரஞ்சனா கௌதம் பின்னால் நெஞ்சு படபடக்க நன்றாக தன்னை மறைத்து கொண்டாள். கௌதம் ஆக்ரோஷமாக நின்றான். அவன் அதை பற்றி கவலைப்படவில்லை. நெருங்கினான். இப்பொழுது அவள் அருகில் நெருங்கிவிட்டிருந்தான். கௌதம், எனக்கு பயமாயிருக்கு. கௌதம் காதில் மெல்ல கிசுகிசுத்தாள் ரஞ்சனா. ரஞ்சனா, ஏன் இப்படி பயப்படுற? நான் இருக்கேன், நீ ஒன்றும் கவலைப்படாதே. அவன் இப்பொழுது ரஞ்சனா மீது பாய்ந்தான். அவன் பாய்ந்ததை பார்த்து பதறிப்போன கௌதம், டே கார்த்திக், பார்த்துடா. அவனை பார்த்து கௌதம் சொல்ல அவன் புன்னகைத்தான். ரஞ்சனா இப்பொழுது பெரியதாய் அதிர்ந்தாள். அத்தியாயம் 6. சங்கரன் அந்த கடிதத்தை படித்தார். அன்புள்ள அப்பா அம்மாவிற்கு, உங்கள் அன்பு மகள் சுவாதி எழுதியது. உங்களை நிரந்தரமாக விட்டு போகப் போகிறேன், என்னை மன்னிக்கவும். உங்களுக்கு சுமையாக இருக்க விரும்பாமல் இந்த முடிவை தேடிக்கொள்கிறேன். நான் இருந்தால் அந்த பண்ணையார் உங்களை நிம்மதியாக இருக்க விடமாட்டார். அதற்காகவே போகிறேன். எங்கே என்று தெரியவில்லை. கால் போன போக்கில் போகப் போகிறேன். என்னை எங்கும் தேட வேண்டாம். இப்படிக்கு உங்கள் நலம் விரும்பி சுவாதி. கடிதத்தை மடித்த சங்கரன் இடிந்து போய் அப்படியே வீட்டு தூணில் சாய்ந்தார். அசோக் மற்றும் தீபா, வனிதா, விமலா என்று அங்கிருந்த அத்தனை பேரும் அது நடக்காது என்கிற குரல் கேட்டு திரும்பி பார்த்து திருக்கிட்டனர். அங்கே மீசையை முறுக்கியவாறே ஆக்ரோஷத்துடன் தீனதயாளன் நின்றிருந்தார். விமலா, சபாஷ், அந்த காலத்தில் மகாபாரத்தில் ஒரு பொம்பளை தன் கணவனுக்கு கண்ணு தெரியாதுன்னு தானும் காலம் பூரா தன்னுடைய கண்களை துணி போட்டு கட்டி வாழ்ந்ததா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த காலத்தில் தாலி கட்டிய கணவனையே கொல்ல துணிஞ்ச மனைவியை நான் இங்கே தான் பார்க்குறேன். நீங்கள் ராமாயணத்தில் எத்தனையோ பொண்ணுங்க ராமனை அடைய ஆசைப்பட்டாங்க. ஆனால் ராமன் தன் மனைவியை தவிர எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்த்ததாக சரித்திரமில்லை. நீங்கள்
மனைவி உயிரோடு இருக்கும் பொழுதே அந்த கோவில் குருக்களோட பெண்ணை தேடி போனீங்களே, அது விமலா, நீ கணவனே கண்கண்ட தெய்வம் என்று வாழ்ந்துக்கிட்டு இருந்தவ, இப்படி கணவனை எதிர்த்து ஒரு நாளும் பேச மாட்டியே. நானும் இத்தனை நாள் பேசாமல் தான் இருந்தேன், நீங்கள் தான் பேச வைக்கிறீங்க. டே அசோக், இனி பேசி பிரயோஜனமில்லை. இந்தா 500,000 ரூபாய், இவங்க ரெண்டு பேரை கொள்றதுக்கு முன்னாடி என்னோட அருமை மனைவியை முதல்ல கொன்னுடு. டே அசோக், நம்ம தோட்டத்தில் பல நாளாக வேலை பார்க்குறவனி, எனக்குத்தான் விசுவாசத்தை காட்டுவேன்னு நினைக்கிறேன். என்னோட மனைவி உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து தான், நீ தாமதிக்க வேண்டாம். முதல்ல என் மனைவியை கொன்னுட்டு அதுக்கப்புறம் இவங்களை உன் விருப்பப்படி கொன்னுடு. தீனதயாளன் நீட்டிய பணத்தை பார்த்த அசோக் அதை வாங்கி பத்திரப்படுத்தி கொண்டான். இப்பொழுது கத்தியோடு விமலாவை நெருங்கினான். சண்முகம் அழைக்க ரஞ்சித் ஓட்டமும் நடையுமாக சென்றான். சண்முகம் ரஞ்சித் போனதும் அந்த இடத்தை சுட்டி காட்டினார். அங்கே அந்த கிணற்றில் இரண்டு பேர் உடல்கள் மிதந்து கொண்டிருந்தது. கொஞ்ச நேரத்தில் இரண்டு உடல்களும் வெளியே எடுத்தனர். சண்முகம் மொத்தம் 3 பேர், முதல் கிணத்துல ஒரு பெண்ணும் கோவில் கிணத்துல மற்ற 2 பெண்கள் என மொத்தம் 3 பேர் கொலையாகியிருக்காங்க. ரஞ்சித் சொல்ல சொல்ல இங்கே தீனதயாளன் விமலாவின் உடலை பார்த்து அழுது புலம்பினார். ரஞ்சித் தீனதயாளனை பார்த்தான். தன் மீது சந்தேகம் வந்துவிடக்கூடாதென அழுகியை இன்னும் அதிகப்படுத்தினார். அதே நேரம் தூரத்தில் கோவில் பூசாரி சங்கரன் இவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தார். ரஞ்சித் சண்முகத்தை பார்த்து, சொல்லுங்க தீனதயாளன், உங்கள் மனைவியை கொன்னதற்கு நீங்கள் இன்னொரு கல்யாணத்துக்கு ஆசைப்பட்டதுதான் காரணம். கொன்ன பிறகு அந்த பிணத்தை ஏன் எடுத்து கோவில் கிணத்துல போட்டீங்க? அதோட காரணத்தை சொன்னால் நல்லா இருக்கும். தீனதயாளன் வசமாக மாட்டிக்கொண்டும் இனியும் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை என்பதை புரிந்து கொண்டு உண்மையை சொல்ல தொடங்கினார். தம்பி, எங்கள் கிராமத்தில் முன்ன மாதிரி மழை இல்லை தம்பி, எல்லாம் வானம் பார்த்த பூமி தான். ஆனால் எங்கள் வற்றாத கிணத்துல தண்ணி அதுவும் கொஞ்ச நாளாக குறைய ஆரம்பித்தது. காரணம், ஊர் மக்கள் குடிக்க இங்கே தான் வந்து தண்ணீர் எடுத்துகிட்டு போவாங்க. ஏதோ ஓரிரு குடும்பம் எடுத்தால் பரவாயில்லை, ஊர் மக்கள் எல்லாம் வந்து எடுத்தா தண்ணீருக்கு எங்கே போகிறது? தோட்டத்தில் தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் பாருங்க, மரம் எல்லாம் காய ஆரம்பித்தது. பார்க்க ரொம்ப சங்கடமாக இருக்கும். எந்த ஒரு விவசாயிக்கும் தன்னுடைய பயிர்களோ அல்லது மரங்களோ தண்ணீர் இல்லாமல் காய மனம் பொறுக்காது. நானும் அப்படித்தான் துடித்தேன். ஊர் ஜனங்களுக்கு இங்கே தண்ணீர் எடுக்காதீங்கன்னு சொல்ல முடியலை. நானும் யோசித்தேன், அதனால் ஊர் ஜனங்க எடுக்கிற தண்ணீரில் பிணங்களை போட்டேன். பிணங்கள் விழுந்த தண்ணீரை இனி யார் குடிப்பாங்க? இனி தண்ணீர் எடுக்க யாரும் இந்த கிணத்துக்கு வரமாட்டாங்க. மொத்த தண்ணியும் தோட்டத்துக்கு தான் சந்தோஷப்பட்டேன், தீனதயாளன் சொல்லி முடித்தார். சண்முகம் பாருங்க, தண்ணீர் பற்றாக்குறை ஒரு மனுஷனை எப்படி யோசிக்க வைக்குது? சரியான திட்டமிடாமல் மழை தண்ணியை பாதுகாக்காமல் மொத்த தண்ணீரையும் வீணா கடலில் போய் கலக்குது. அதை சேமிக்க அரசாங்கம் தாமதிக்காமல் சீக்கிரமாக ஒரு நல்ல முயற்சி பண்ணணும். மழை நீரை சேமிக்க வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு நாம் செய்யும் ஒரு முக்கியமான நல்ல காரியம் இதுவாகத்தான் இருக்கும். பிள்ளைகளுக்கு பள்ளியில் பாடம் சொல்லி கொடுப்பது போல மழை நீரையும் சேமிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். இல்லைனா அடுத்த தலைமுறை வறட்சியும் பசியும் பட்டினியும் தான். ரஞ்சித் சொல்வதை ஆமோதித்தார் சண்முகம். ரஞ்சித்தின் ஃபோன் சிணுங்கியது. பேசிவிட்டு ஃபோனை அணைத்தான். என்னங்க ஐயா? ஒன்றுமில்லை சண்முகம், ஸ்டேஷனிலிருந்து தலைமறைவாக இருந்த அசோக்கை பிடிச்சிட்டாங்களாம். இந்த கேஸில் அந்த கோவில் பூசாரி சங்கரன் வந்து தீனதயாளன் திருவிளையாடலை சொன்னதால தான் இவ்வளோ சீக்கிரம் இந்த கேஸ் முடிஞ்சது. எனக்கும் ஆரம்பத்திலிருந்து அந்த தீனதயாளன் மேல் சந்தேகமாகத்தான் இருந்துச்சு. ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம், கிணத்துல ஒரு பாடி தான் கிடைச்சது, அதை வச்சு இன்னொரு கொலை ஆகியிருக்குன்னு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? அதுவா, இந்தாங்க. என்னையா இது? உடைந்த வளையல் துண்டுகள் பாருங்க, பச்சையும் சிவப்பும். முதல்ல கிணத்துலேருந்து எடுத்த பாடி பச்சை கலர் சேலை கட்டியிருந்தது. கையில் வெறும் பச்சை கலரில் மட்டும்தான் வளையல் இருந்தது. சிவப்பு கலர் எப்படி வந்துச்சு? அதான் சந்தேகமாச்சு, உங்களை தேட சொன்னேன். என்னோட சந்தேகம் சரியா போச்சு. சரி சண்முகம், நான் கிளம்புறேன். திவ்யா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா. ரஞ்சனா திடுக்கிட்டாள். கௌதம் சொன்னதை கேட்டு, கௌதம் நீ என்ன சொல்ற? கௌதம் புன்னகைத்தான். ரஞ்சனா, என்னை மன்னிச்சிடு, கார்த்திக் வேற யாரோ இல்லை, என்னுடைய நண்பன், அவனும் உன்னை விரும்புகிறான். எங்களோட நல்ல நேரம், வீட்டில் யாரும் இல்லை, இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடக்கூடாதென்று முடிவு பண்ணினோம் சொன்ன கௌதம் ரஞ்சனாவை நெருங்கினான்.
ரஞ்சனாவின் இதயம் இப்பொழுது அதிகமாக துடித்து கொண்டது. மெல்ல பின்னுக்கு நகர்ந்தாள். கௌதம் நெருங்கினான். பின்னுக்கு சென்ற ரஞ்சனா சுவர் தடுக்கவே நின்றாள். கௌதம் புன்னகைத்தான். ரஞ்சனா இனி தப்பிக்க வழியில்லை. ரஞ்சனா மூச்சு வாங்கி வியர்த்து போயிருந்தாள். ஒரு பக்கம் கார்த்திக், இன்னொரு பக்கம் கௌதம். இப்பொழுது ஏனோ கார்த்திக் அப்படியே நின்றான். கௌதம் கார்த்திக்கை புரியாமல் பார்த்து கேட்டான். கார்த்திக், ஏன் நின்னுட்ட? வந்து பிடி அவளை. கார்த்திக் புன்னகைத்தான். பின்பு ரஞ்சனா பக்கம் திரும்பி, ரஞ்சனா பார்த்தியா, நான் சொல்லும்பொழுது நீ என்னை நம்பவில்லை, இப்போ பார்த்தியா? கௌதமோட சுயரூபத்தை கார்த்திக் சொல்ல கௌதம் திருக்கிட்டான். கார்த்திக், நீ என்ன சொல்ற? ஆமாம் கௌதம், ரஞ்சனா நீ நினைக்கிற மாதிரி யாரோ இல்லை. எங்கள் ஊர் கோவில் பூசாரி சங்கரனோட பொண்ணு. அவளோட உண்மையான பெயர் சுவாதி. ஊர் பண்ணையார் தீனதயாளனோட தொல்லை தாங்க முடியாம அவள் ஊரை விட்டு சொல்லாம கொள்ளாம வந்துட்டா. போன மாதம் அவளை இந்த ஊரில் நான் நேரில் பார்த்தேன். ரஞ்சனான்னு பேர் மாற்றிக்கிட்டு இந்த வீட்டில் தங்கியிருந்துக்கிட்டு வீட்டு வேலைக்காரியாக வேலை செய்வதாக சொன்னாள். அப்புறம் உன்னை விரும்புவதாகவும் சொன்னாள். நான் அதிர்ந்தேன். ஏன்னா நீ இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்களை காதலிக்கிற மாதிரி பொய் சொல்லி ஏமாற்றி அவங்களுடைய கற்பை சூறையாடி ஏமாற்றியிருக்க. அது எனக்கு தான் தெரியும். பாவம் இவள் காலம் காலமாக கோவிலில் பூஜை பண்ணுற குடும்பம். அந்த பெண்ணை உன்கிட்ட இருந்து எப்படியும் காப்பாற்ற வேண்டுமென்று உன்னை பற்றின உண்மைகள் சொன்னேன். அவள் நம்பவில்லை. அதை நிரூபித்து காட்டுறேன்னு சொன்னேன். அதற்கப்புறம் நடந்த நாடகம் உனக்கே தெரியும். கௌதம் இப்பொழுது கூனி குறுகி நின்றான். அவளிடம், ரஞ்சனா இல்லை சுவாதி, கதவை திறந்து விட்டாள். தலை குனிந்தவாறே கௌதம் வெளியேறினான். தன்னை காப்பாற்றிய கார்த்திகைக்கு கண்களால் நன்றி சொன்னாள் சுவாதி. என்ன நண்பர்களே, கதையை கேட்டிங்களா? இது ஒரு சிறு கதை தான். இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் எனக்கு தேங்க் பண்ணலாம். நன்றி.